ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தெருவில் போனானு ஓனாவை எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்டான் அப்படின்ற கதை மாதிரி தேவையில்லாத தன்னுடைய பிரச்சனையில நாஞ்சில் விஜயனை வம்புக்கு இழுத்தாங்க நம்மளுடைய வனிதா அவர்கள் ஸோ நாஞ்சில் விஜயனை வந்துட்டு தவறாக வனிதாவுடைய லாயரும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதனால பயங்கரமா கடுப்பாயிட்டாரு நாஞ்சில் விஜயன் ஒரு கட்டத்துல வந்துட்டு வனிதாவை பயங்கரமா திட்டினவரு வனிதாவால நிறைய பிரச்சனைகள் வந்தவுடனே உங்க லெவல்லாம் நான் இல்லக்கா அப்படின்ற மாதிரி மன்னிப்போம் கேட்டாரு ஆனா அதுக்கப்புறமா மறுபடியும் வனிதாவை திட்ட ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்ல வனிதா அவர்கள் நேரலையில லட்சுமி ராமகிருஷ்ணனா பயங்கரமா வந்துட்டு அசிங்கசிங்கமா வயசு வித்தியாசம் கூட பார்க்காம திட்டினதுனால கடுப்பான நாஞ்சில் விஜயன் வந்துட்டு வனிதாவை நீ ஒரு டேஷ் நீ ஒரு பொம்பளையே இல்லை உன் குழந்தைங்க எத்தனை பேர் தான் அப்பான்னு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு திட்டி தீர்த்தாருங்க அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல நீ பயங்கரமா குடிச்சிட்டு கூட்டாதான் வீடியோலாம் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் நான் வெளியிடவா அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாஞ்சல் விஜயன் வெளியிட்ட புகைப்படம் தான் தற்போது பயங்கரமான வைரலே நம்ம வனிதா இருக்காங்கல்ல அவங்க கையில வந்துட்டு சரக்க வச்சுக்கிட்டு பேரு ஒரு நபருடன் வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்க புகைப்படம் தான் அது அந்த புகைப்படத்தை தான் நாஞ்சல் விஜயன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அது மட்டுமல்ல அந்த புகைப்படத்தை அப்லோட் பண்ணிட்டு அது கீழே கேப்ஷன் வந்துட்டு இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பா வந்துட்டு இதனால வனிதாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் வந்துட்டும் இருக்கு ஏன்னா அந்த புகைப்படத்தை பார்த்த பல பேர் என்ன கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்கன்னா ஏற்கனவே நாலு பேரு நிதியாரு புதுசா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க வனிதாவை கண்டிப்பா இதனால வனிதா பயங்கரமா கடுவாக போறாங்க நாஞ்சல் விஜயனுக்கு இதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை வந்துட்டு புதுசு புதுசா பெருசாக்கிட்டே சாய்கிட்டே போது தவிர குறைற மாதிரியே இல்லங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்